சூப்பர் 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 படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. அவனோட கான்செப்ட் தான் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பராக. அதாவது எப்பவுமே தப்பு பண்ணக்கூடாது, அப்படி தப்பானாலும் தெரியாமல் பண்ணுன்றது. ஆ செம்ம ஆக்டிங் ப்ரோ, அது நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. படத்தில் மெசேஜ் நல்லா, மெசேஜ் ரொம்ப ஆசைப்படாதீங்க, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கு. அவரோட சில விஷயங்கள் எப்படினா எப்படி ஏமாத்துறான்ற நல்லா இருக்கு. ஆ நல்லா முடியும், ஆ நல்லா திரும்ப. Yeah, good, good movie. Dulkar acting ரொம்ப பிடிச்சது, காமன் மேனா இருக்கிறதே பெட்டர்னு தோன்றது. சூப்பராக இருந்துச்சு, துல்கர் சல்மான் நடித்த படம் நல்லா இருக்கு, கான்செப்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எவ்வளோ சம்பாதிக்கிறோம் முக்கியம் இல்லை, நிம்மதி தான் முக்கியம். சம்பாரித்த வரைக்கும் இருக்கிறத வச்சுட்டு வாழ்ந்துட்டு போகணும், அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. படமே அருமையாக இருந்துச்சு, எல்லாம் மொத்தமாக எல்லா கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. லக்கி பாஸ்கர் வந்து ஓவராலாக ஓகே தான் படம், லைக் தியேட்டர் படம்னு சொல்ல முடியாது, நம்ம ஓடிடியில் கூட பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. மியூசிக்லாமோ பெருசாக இல்லை, பட் ஸ்டோரி நல்லா இருந்தது. இது வந்து கொஞ்சம் அந்த ஸ்கேம் 1992 அந்த ஜானரில் பார்த்து வந்தவங்களுக்கு நல்லா பிடிச்சிது, எனக்கு ஓரளவுக்கு தெரியவங்கனால பிடிச்சிது. அதை பற்றி ஐடியா இல்லாதவங்க, அஷித் மேத்தா யாருன்னு தெரியாதவங்கலாம் கொஞ்சம் கஷ்டம் என்ன புரியுது, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஓவரால் நல்லா இருந்தது படம். படம் சூப்பருங்க, ஒன்றும் குறையே இல்லை, நல்லா நல்லா நல்ல சப்ஜெக்ட் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது படம். கான்செப்ட்னா நேர்மையாக இருக்கலாம், இல்லீகலாக வந்தால் போய்டும், அதை எந்தளவுக்கு தக்க வைக்கணும், ஆனால் உண்மையாக தான் பண்ணுறான், கரெக்டாக கொண்டு போகிறேன், எதுவும் லாஸ் இல்லாமல் கொண்டு போய் கரெக்டாக முடிச்சிடறேன், கெட்டவங்க என்ன கதியாகுவாங்கன்றதை கரெக்டாக காட்டிக்கிறேன். பணம் முக்கியன்றது அதான் சொல்கிறேன், குடும்பத்துக்காக ஒருத்தன் தப்பு செய்கிறான் போது அந்த தப்பை எப்படி திருத்திக்கணுன்றதுக்கான கரெக்டான கான்செப்ட் கரெக்டாக பண்ணியிருக்காரு. துல்கர் சல்மான் சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி சூப்பர் ஹீரோ, நல்லா பண்ணியிருக்காரு. போர் அடிக்கல, எந்திரிச்சு போகணும், யாருமே சீட்டில் உட்காந்து உட்காந்து தான், யாரும் எழுந்து போகிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, வாய்ப்பே இல்லை. ஒரு பாட்டு இருந்தால் கூட அது படத்தோட போயிடுது, நல்லாயிருக்கு. இல்லை நல்லா இருக்குங்க, கரெக்டான ஜோடி, நல்லா கம்பேர் பண்ணிக்கிறாங்க, நல்ல ஃபேமிலி நல்லா காட்டியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியில் என்னென்ன நடக்கும், யதார்த்தம் யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை தப்பான வழியில் பணம் வந்தால் அதை எப்படி கொண்டு போகிறாங்க, அதை எப்படி திருத்திக்கிறான்றதுக்கு நல்லா. ஆனால் கண்டிப்பாக நிச்சயம் இந்த படம் நல்ல படம், பிளாக் பஸ்டராக போகும். ரோல் இருந்தது, பட் ஆனா நல்ல ரோல் தானா, கம்பேரிட்டிவ்லி நல்ல ரோல் தான். தமிழ் ஃபிலிம் கம்பேர் பண்ணும்போது படத்தில் ஃபுல்லாகவே அந்த ஸ்டாக் மார்க்கெட்டு அந்த ஸ்கேம் அதை பற்றி தான், கேம்பிளிங் அந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. அதான் அது வந்து கொஞ்சம் நல்ல கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போது ஸ்டாப் பண்ணணும் தெரியணும், இந்த மாதிரி விஷயத்தில் இறங்கினா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஐடியா பிடிச்சிருக்கோம், ஸ்டாக் மார்க்கெட் பற்றியில் ஐடியா இருக்குன்னா வந்து பார்க்கலாம். ஜி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது, அதான் சொன்ன குறையே இல்லை, எதுவுமே குறை இல்லை, லேக் இல்லாத அப்படியே போகுது. என்ன சிபிஐ ரைடு வரும்போதும் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம்லாம் மைண்ட் ப்ளோயிங் நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு 10 நிமிஷம் படம் நிற்க வச்சான், அதுதான் ட்விஸ்ட்டு தான் அந்த லாஸ்ட் 10 நிமிஷம் படம், பயங்கர ட்விஸ்ட்டு, நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. லீடு பார்ட் 2 சொல்ல முடியாது, எடுக்கலாம் விருப்பப்பட்டா, ஏன்னா அவ்வளோ அதுக்கு மேலே தேவையில்லையா, அதையே ஆசைப்படல. அன்லிமிட்டெட் கார்டாக இருந்தாலும் மனைவிக்கும் அவனுக்கும் கொடுத்துருக்காங்க, சந்தேகம் இருந்தாலும் கேட்க தைரியம் இல்லைன்னுறான், அவ்வளோதான், அது முடிச்சிடா சிம்பிளாக, விருப்பப்பட்டால் எடுக்கலாம், இது தேவையில்லை, இதுக்கு இதான் புது சப்ஜெக்டாக எடுக்கலாம்.